அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஜூன் இருபத்தி ஒன்பது ஆணி பதினான்கு வேட்கை கோவை என் உள்ளத்தில் கொந்தளிப்பு உண்டாகாதிருக்கும் வண்ணம் கருணை புரிவாயாக காற்று வீசும் பொழுது தடாகத்தில் அலை கிளம்புகிறது சேறு படுகிறது காற்றில்லாத பொழுது அலை ஒடுங்குகிறது சேற்று நீர் தெளிவடைகிறது அலையும் சேரும் நிறைந்த தடாகம் போன்றது வேட்கை நிறைந்த உள்ளம் வேட்கை ஒழியும் அளவு உள்ளம் தெளிகிறது ஆத்மஸ்வரூபம் தென்படுகிறது பிறகு தெளிந்த மனதே ஆத்மஸ்வரூபம் ஆகிவிடுகிறது வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கை ஒழிந்திலர் வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்திடம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே திருமந்திரம் வேட்கை இப்ப வேட்கை அப்படின்னா உடம்புல எப்படி நாக்கு வறண்டு வருகிறது உதடெல்லாம் காஞ்சு போயிடுது தொண்டை வறண்டு வருது வயிற்றுலயும் ஒரு சங்கடம் வருது தண்ணி குடிச்சாதான் சரியாகுங்கிற ஒரு உணர்ச்சி இது வேட்கைன்னு சொல்றோம் வேட்கைன்னு இதே மாதிரி உள்ளத்துக்கு வரக்கூடிய வேட்கை இருக்கு அது என்ன ஆசைப்பட்ட ஒரு பொருளை அடையணும் இன்னும் அடையலை அப்போ நிம்மதி இல்லாம மனசு தவிக்கிறது பாருங்க அதுதான் வேட்கை எனக்கு அது வேணும் அது வேணும் எப்படி கிடைக்கும் தப்போ ரொம்ப அடைஞ்சாயிடணும் என்றெல்லாம் ரொம்ப தீவிரமா அது அடைவதையும் அனுபவிப்பதையும் பற்றி மனசுல வரக்கூடிய விதவிதமான எண்ணங்களுடைய ஒரு தொகையான மனநிலை ஒரு மனோபாவம் தான் வேட்கை அது எனக்கு எப்படியாவது வேணும் என்கிற தீவிர நாட்டம் இப்போ அதனுடைய விளைவா என்னாகிறது ஆகிறது மனசுல கொந்தளிப்பு உண்டாகிறது அதனால என்ன பிரார்த்தனை கோவை தலைவா என் உள்ளத்தில் கொந்தளிப்பு உண்டாகாதிருக்கும் வண்ணம் என் மனசுல இந்த வேட்கையினால் ஆசையினால் அடங்காத ஆசையினால் கொந்தளிப்பு அமைதியின்மை கொதிக்கின்ற தன்மை ஏற்படாத வகையில் கருணை புரிவாயாக அதற்கு நீ எனக்கு அருள் புரிக ஏ நிறுவன் தன்னுடைய முயற்சியினால் மட்டும் தீர்மானத்தினால் மட்டும் ஆசையை விட்டுவிட முடியாது பல பிறவிகளில் வந்துள்ள இந்த ஆசையை இறையொருளின் துணை கொண்டே நீக்க முடியும் அதனால இறைவன் பிரார்த்திக்கிறோம் இப்ப இந்த ஆசையின் தன்மையை வேட்கையின் இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்றாங்க சுவாமிஜி காற்று வீசும் பொழுது தடாகத்தில் அலை அடிக்கிறது சேறுபடுகிறது ஒரு உதாரணம் இங்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது இருக்கு அந்த குளத்தில் காற்று வீசும்போது தண்ணீரின் மேற்பரப்பு அலைகளாக சிதறொண்டு போகிறது ஒரு அமைதி இல்ல அப்படியே ஒரு படபடப்பு அசைவும் உண்டாகிறது காற்று வீசும் பொழுது தண்ணீரின் மேற்பரப்பில் அது மட்டுமில்ல அடியில் இருக்கக்கூடிய சேர் அல்லது அழுக்கு கலங்கி கொண்டு மேலே வருகிறது இதெல்லாம் காற்று வீசும் பொழுது ஏற்படுகிறது இப்போ காற்றில்லாத பொழுது அலை ஒடுங்குகிறது தண்ணீரின் மேற்பரப்பில் வந்த அசைவு நின்று போய் அலை ஒடுங்குகிறது அடுத்தபடி என்ன ஆகிறது சேற்று நீர் தெளிவடைகிறது கலங்கி மேல வந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே படிய ஆரம்பிக்கிறது இப்போ இந்த உதாரணத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன அலையும் சேரும் நிறைந்த தடாகம் போன்றது வேட்கை நிறைந்த உள்ளம் இந்த மனசு எப்படி இருக்கு ஆசையினால் நிரம்பி இருக்கின்றது அதனுடைய விளைவாக என்னாகிறது ஆகிறது அலையும் சேரும் நிறைந்த தடாகம் போன்று இருக்கிறது இந்த காற்று வீசும் பொழுது நீரின் மேற்பரப்பு அசைந்து கொண்டே இருக்கிறது அடியில் உள்ள அழுக்கு மேலே வருகிறது அதே மாதிரி ஆசை வசப்பட்டிருக்கும் மனதிலே எண்ணங்களினால் திரும்ப திரும்ப அடுத்தடுத்து தோன்றுகின்ற எண்ணங்களினால் அமைதி இழந்து இருக்கிறது மனது அது வந்து அலை வீசுவது போல அப்புறம் சேறு கிளம்பி இருப்பது போல ஆசையின் விளைவாக விருப்பு வெறுப்புகளும் மற்றும் பல எல்லா கேடுகளும் எதிர்மறை உணர்ச்சிகளும் உள்ளத்தை நிரப்பி இருக்கின்றன இது அழுக்கு அப்போ ஆசையின் விளைவாக உள்ளத்திற்கு அமைதி போய் விடுகிறது அழுக்கு வந்து விடுகிறது இப்போ எதனால இதெல்லாம் வந்தது இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன மனதினுடைய அமைதியின்மைக்கும் படிந்த தன்மைக்கும் காரணம் என்ன வேட்கை அல்லது தீவிரமான ஆசை இப்ப நாம் என்ன செய்யணும் பின்ன அமைதி வேணும்னா சுத்தமா மனசு இருக்கணும்னா இந்த வேட்கையை விடணும் வேற வழி இல்லை வேட்கை ஒழியும் அளவு எவ்வளவுக்கு எவ்வளவு நீ வேட்கையை குறைக்கின்றாயோ அந்த அளவுக்கு உள்ளம் தெளிகிறது நீர்நிலையில் சேர்ந்துள்ள குளத்தில் உள்ள நீர் போல மனதும் ஆசை குறைய குறைய தெளிவு அடைகிறது அப்படி தெளிவு அடைந்தால் என்ன லாபம் உனக்கு தண்ணீர் தெளிவாக சேறு நீங்கி அலையற்று இருக்கும் பொழுது அடியில் ஆழத்தில் கிடப்பது கூட தெரியும் நமக்கு என்ன அது மாதிரி மனது ஆசை என்கின்ற காற்றினால் அலைக்கழிக்கப்படாமல் இருக்கும்போது போது அடி ஆழத்திலே மனதை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஆதாரமாகிய ஆத்மஸ்வரூபம் விளங்குகிறது ஆத்மஸ்வரூபம் தென்படுகிறது எண்ணங்களின் பின்னால் அலைந்து கொண்டிருக்கும் போது நாம் நம்முடைய உண்மை இயல்பை ஆத்மஸ்வரூப்பத்தை உணர்வதில்லை ஆசைகள் ஓயும் பொழுது எண்ணங்கள் குறையும் பொழுது உள்ளிருக்கும் ஆத்மஸ்வரூபம் விளங்கலாகிறது பிறகு தெளிந்த மனதே ஆத்மஸ்வரூபம் ஆகிவிடுகிறது இப்ப நம்ம முதல்ல என்ன நினைச்சோம் அடியில ஆத்மா இருக்கு மேல மனசு இருக்கு அதுக்கு மேலே இந்த தூரமான உடல் இருக்கு அப்படின்னு நினைச்சோம் ஆனா உள்ளத்துக்குள்ள அடங்கி இருந்து உணர்ந்து பார்க்கும் பொழுது ஓஹோ ஆத்மான்னு ஒன்று தனியா மனசு இன்னும் ஒன்று தனியா உடம்புன்னு ஒன்று மூணாவதா அப்படியெல்லாம் இல்லை இந்த உள்ளம் என்பது உள்ளத்துக்குள் உள்ளேயே அடங்கி இருந்தால் அது ஆத்மஸ்வரூபமாய் இருக்கின்றது அது இந்திரியங்கள் மூலம் வெளியிலே புறப்பட்டு வந்தால் மனது என்று பெயர் பெற்று அமைதியின்மையும் அழுக்கும் நிறைந்தது ஆகிவிடுகிறது உள்ளுக்குள்ள போக போக அமைதி வந்து அது அழுக்கும் நீங்கி தன் இயல்பான ஆத்மா என்கிற தன்மையை உணர்கிறது அதனால உள்ளமே ஆத்மாவாக ஆகிவிடுகிறது தெளிந்த மனதே ஆத்மஸ்வரூபம் ஆகிவிடுகிறது வெறும் மனசு இல்ல இப்ப நமக்கு இருக்கிற மனசு இல்ல ஆசை நீங்க பெற்ற மனது அமைதியும் தெளிவும் பெறுகிறது அப்பொழுது அந்த தெளிந்த மனது அமைதியான மனது அழுக்கில்லாத மனது ஆத்மஸ்வரூபம் ஆகிவிடுகிறது குருதேவர் சொல்ற சுத்த மனதும் சுத்த சைத்தன்யமும் ஒன்றே ஆத்மாவை நாம எப்படி விளக்குகிறோம் சுத்த சைத்தன்யம் என்கின்றோம் சாஸ்திரங்கள் அப்படி கூறுகின்றன ஆத்மா என்பது தூய பேருணர்வு பேரறிவு இப்போ மனது வெளியில கிளம்பி வந்தாத்தான் தான் இந்திரியங்கள் வழியா வெளியில போனாத்தான் அழுக்கையும் அள்ளி போட்டு கொண்டு அமைதியின்மையும் சேர்த்து கொள்ளுகிறது அப்ப அது மனசா இருக்கு அது உள்ள போய் தன் இயல்பான நிலைக்கு அடங்கி உள்ள திரும்பும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரைப்பாயின் தன்மை ஓய்ந்து அழுக்கும் நீங்க பெறும்போது அது அந்த மனசுன்னு ஒண்ணு இல்லை ஆத்மாவை தேடி போன மனது ஆத்மாவில் கரைந்து விடுகிறது ஆத்மா மட்டுமே எஞ்சி இருக்கிறது மனதே ஆத்மஸ்வரூபம் ஆகிவிடுகிறது இந்த ஆசையை வேட்கை விடுவதன் அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை விளக்குவதற்காக சுவாமிஜி திருமந்திர பாடல் ஒன்றை மேற்கோள் காட்டுகிறார் வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதியர் என்றால் வேதங்களை கற்றுணர்ந்த அறிஞர்கள் அந்தளர் பெருமக்கள் என்ன செய்யறாங்க வேதாந்தம் கேட்க விரும்புகிறார்கள் இப்போ வேதத்துல ரெண்டு பகுதி இருக்கு என்பதை அமைங்க நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி ஒரு நாளில முற்பகல் பிற்பகல் அப்படின்னு சொல்றோமோ அத மாதிரி வேதங்கள்ல முற்பகுதிய வேத பூர்வ பாகம் அப்படின்னு சொல்லுவோம் பிற்பகுதிய வேத அந்த பாகம் அல்லது வேதாந்தம் என்று சொல்லுவோம் இந்த வேதாந்தத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா உபனிஷதங்கள் இருக்கின்றன அவை எதை பற்றி சொல்லுகின்றன ஆத்மஸ்வரூப்பத்தை விளக்குகின்றன நம்முடைய உண்மை இயல்பு என்ன என்பதை தெளிவாக எடுத்துரைக்கின்றன இந்த முற்பகுதி என்ன செய்கிறது

அறநெறிக்கு உட்பட்டு வாழ்க அப்படின்னு சொல்லுகிறது அந்த அறநெறிக்கு உட்பட்டு ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள வழிகாட்டுவது வேதத்தின் பூர்வ பாகம் கடைசி பாகத்துக்கு வந்துவிட்டா அது என்ன சொல்லுகிறது இதுவரைக்கும் நீ எந்த ஆசைகளையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று துடித்து முயன்றாயோ அந்த ஆசைகள் உன்னை காப்பாற்ற போவதில்லை அந்த ஆசைகளை எல்லாம் சேர்த்து மூன்று ஆசையா காட்டுகிறது ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகேன ஏக்க அமிர்தத்துவம் ஆனசுகும் கர்மங்கள் பூஜைகள் எல்லாம் பண்ணி வேண்டியதை சாதித்துக் கொள்ளலாம் என்று அல்லவா அவை உனக்கு நிம்மதியை தரமாட்டா பிள்ளை பேருந்தான் வாழ்க்கையின் பயன் என்று நினைத்தாயல்லவா அதுவும் உனக்கு வாழ்க்கை பயனை தராது வாழ்க்கையை சுகமாக வாழ்வதற்கு பொருள் வேண்டும் என்று அலைந்து அலைந்து தேடினாயே அந்த பொருளும் உன்கூட வரப்போவதில்லை நான் கர்மணா நான் பிரஜயா தனேன பின்ன எதனாலதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் தியாகேன ஏக்க அமிருதத்தம் ஆனுசுகும் மரணமிலா பெருநிலை உனக்கு எப்படி கிடைக்கும் தியாகத்தினாலேயே இதை சொல்லுவது வேதத்தின் பிற்பகுதியாகிய வேதாந்தம் முற்பகுதியிலே ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வழி காட்டப்பட்டது அப்படி நிறைவேற்ற முயன்று முயன்று இந்த ஆசை போகாது போல் இருக்கே நிம்மதியே வராது போல் இருக்கே நிம்மதிக்கு நான் என்ன செய்யணும் என்று சொல்லி வேதத்தின் முடிவான பிற்பகுதியாகிய வேதாந்தத்திற்கு வரும்பொழுது அது என்ன சொல்லுகிறது நீ இந்த உலக ஆசைகளை விட்டு விட்டு உன்னை உணர் என்று சொல்லுகிறது இப்போ இந்த வேதாந்தத்தை கற்றுக்கொள்ள விரும்பின வேதியர்கள் வேதத்தின் முற்பகுதி பூர்வபாகத்தை அறிந்தவர்கள் பிற்பகுதியை விரும்புகிறார்கள் அவங்க என்ன செஞ்சாங்க வேதாந்தம் கேட்டும் இந்த பிற்பகுதியை கேட்டார்கள் அதாவது உபநிஷதங்களை படித்தார்கள் குரு உபதேசிக்க கேட்டார்கள் அப்படி கேட்டும் தம் வேட்கை ஒழிந்திரர் ஏன்னா இதுவரைக்கும் அவங்க பயிற்சி வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு தர்மத்தின்படி அறநெறிக்கு உட்பட்டு ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றுதான் பழகி இருக்கிறார்கள் இப்போ என்ன சொல்றாங்க அதனால அவங்களால உடனே ஆசையை விட முடியவில்லை தம் வேட்கை ஒழிந்திலர் அப்படியா அப்ப என்ன செய்யணும் வேதாந்தம்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கோ வேதாந்தம் என்பது ஒரு புத்தகம் அல்ல உன் மனதின் பக்குவ நிலை வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த இடம் எங்கே உனக்கு ஆசை போகிறது அப்பொழுதே உன் மனதே வேதாந்தமயமாக ஞானமயமாக ஆத்மஸ்வரூபமாக ஆகிவிடுகிறது வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்திடம் அப்படியா இதைக் கேட்டு புரிந்து கொண்டவர்கள் உள்ளத்தின் ஆசைகள் நீங்கிய பொழுது வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே ஆசைகளை முற்றிலுமாக விட்டொழித்தார்கள் ஆசையின் சுவடு கூட உள்ளத்தில் இல்லாதபடி அதை துடைத்து தூய்மைப்படுத்தி தன்னுடைய உண்மை இயல்பை அறிந்தார்கள் அப்போ வேதாந்தம் என்பது வேட்கையை விட்டு ஒழிப்பதே இறையருளால் அந்த வேதாந்த பெருநிலை ஆசை ஓய்ந்த அமைதி நிலை நம்முடைய இயல்பு நிலை நமக்கு உண்டாவதாக ஜெய் ஸ்ரீ சாரதா மகாகி जय जय श्री सदगुरुनाथ महाराज की जय